இது நம்ம தொகுதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரங்களை அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றான திருவாடனை தொகுதி பற்றிதான். இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியைச் சேர்ந்த கருணாஸ். இவர் இந்த தொகுதியை முன்னேற்றியுள்ளாரா, அவரை பற்றி இந்த தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று வாங்க பார்க்கலாம். திருவாடனை சட்டமன்ற தொகுதியை பற்றியும் அங்குள்ள மக்களின் பிரதான தொழில் வளங்களை பற்றியும் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று திருவாடனை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி மக்களின் பிரதான தொழிலாக விவசாயம், மீன்பிடி தொழில் இருந்து வருகிறது. சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் தேசப்பற்றை நினைவு கூறும் வகையில் திருவாடனை தாலுகா அலுவலகம் முன்பு தியாகிகள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் இல்லாத சிறப்பு திருவாடனை தொகுதிக்கு உண்டு. ஏனெனில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்றம் ஆகியவை மாவட்டத்தின் தலைமை இடத்தில் இருந்தாலும் இந்த திருவாடனை தொகுதியின் எல்லைக்குள் வருவது கூடுதல் சிறப்பம்சமாகும். துர்வாச முனிவரின் சாபத்தால் ஆட்டின் தலையும் யானையின் உடல் அமைப்பையும் பெற்ற வருணன் மகன் வாருணி இங்குள்ள சிவாலயத்தின் குளத்தில் புனித நீராடி சாபம் நீங்கியதாக கூறப்பட்டு வருகின்றது. பிரசித்தி பெற்ற ஓரியூர் தேவாலயம், தேவிப்பட்டினத்தில் கடலுக்குள் அமைந்துள்ள நவபாஷான கோவில், தமிழகத்தின் 2வது பெரிய ஏரியான RS மங்கலம் ஏரி ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது திருவாடானை தொகுதி. திருவாடானை வட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் மற்றும் RS மங்கலம், தொண்டி பேரூராட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் ராமநாதபுரம் வட்டத்தின் ஒரு பகுதியான பாண்டமங்கலம், ஆண்டிச்சி ஏந்தல், வெண்ணத்தூர், பத்தனேந்தல், நாரணமங்கலம், அலமனேந்தல், தேவிப்பட்டினம், பனைக்குளம், மாலங்குடி என பல கிராமங்கள் இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. திருவாடானை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் பற்றியும் அவர் இந்த தொகுதியை முன்னேற்றியுள்ளாரா என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம். திருவாடானை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்து வருபவர் கருணாஸ். இவர் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியைச் சேர்ந்தவர் ஆவார். தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் என பன்முக தன்மை கொண்டவர். முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து திருவாடானை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திவாகரனை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இந்த தொகுதியில் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளையும் செய்யவில்லை என்றும் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் கருணாஸ் தேர்தல் வாக்குறுதியாக திருவாடானை தொகுதியை குட்டி சிங்கப்பூராக ஆக்குவதாகவும் தலைவிரித்தாடும் குடிநீர் தண்ணீர் பிரச்சினையை முற்றிலும் போக்குவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதுவரை வாக்குறுதி வாக்குறுதியாகவே இருந்து வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டும் ஒரு சில நலத்திட்ட உதவிகளை செய்து திருவாடானை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன என்று தெரிந்து கொள்வோம்.
இந்த தொகுதி மக்களின் வேலை வாய்ப்பினை பூர்த்தி செய்வதற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய தொழிற்சாலைகள் இங்கு இல்லை. ஆனால் உப்பூர் பகுதியில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் இப்பகுதி இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பை அளிக்காமல் வெளி மாநிலத்தவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலையில் அமர்த்தப்படுவதாக பெரும் குற்றச்சாட்டினை மக்கள் முன்வைக்கின்றனர். இதனால் அனல் மின் நிலையத்தில் இப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து பணியில் அமர்த்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உப்பூர்ல மத்திய அரசினால கொண்டுவரப்பட்ட அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கு. முதல்கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதிகமா வேலை பார்க்கறாங்க. அவங்க இந்த தொகுதியில ஜெயிச்சு போற சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலிருந்து தொகுதியில உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் இருக்காங்க. வேலை கிடைக்கிறதுக்கு முழுமையா ஏற்பாடு பண்ணணும். மேலும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் பெரிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. திருவாடானை தாலுகாவில் சுமார் 63,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்களில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆகையால் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 94 பெரிய கண்மாய்கள் மூலம் இப்பகுதியில் முப்போகம் விவசாயம் செழிக்க குண்டாறு உபரி நீரை கண்மாய்களுக்கு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இப்ப காவிரி குண்டாறு திட்டத்தை இணைப்பு செயல்படுத்தும் சொல்றாங்க. இதை கடந்த ஒவ்வொரு ஆட்சியிலையும் மாற்றத்திலையும் இந்த திட்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தவிர இது வரைக்கும் இதை செயல்படுத்தி முடிக்கல. இப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருந்தாலும் வர்ற வழித்தடங்களில் அதுலேயும் கருவிகள் அதிகமாக வண்டி அதில் தண்ணி வர்றதுக்கான பாதை கிடையாது. முதல்ல திட்டம் செயல்படுத்துக்கு முன்னால் இந்த பாதையிலையும் அவங்க சுத்தம் பண்ணி இங்கே உள்ள நீர்ப்பிடிகளில் இந்த கம்மாய்களை வந்து இந்த குடிமராமத்தும் பண்ணுறோம் சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு 5 கம்மா 10 கம்மா தான் பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் ஒரு 500 கம்மாய்க்கு மேலே பெரிய கம்மாய்கள் இருக்கான். இந்த கம்மாயில் அத்தனையுமே தூர்வாரி. இப்போ சமீபத்தில் இங்கே ஜனவரி மாதத்தில் பெரிய மழை பெஞ்சு வரலாற்றிலே இல்லாத மழையாக கிட்டத்தட்ட 200% மேலே 10 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய மழை வந்து 230 மில்லிமீட்டர் கிட்ட மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை காலங்களில் பெஞ்ச தண்ணீரை வந்து நாங்கள் சேமிக்க முடியாமல் இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒழுங்காக செயல்படுத்தாதனால இந்த திட்டத்தை கம்மாயில் அந்த கருவையெல்லாம் அகற்றி செயல்படுத்தியிருந்தா அந்த தண்ணியை நாங்கள் சேமித்து வச்சிருந்து இந்த கோடையிலே விவசாயம் செய்ய ஏதுவாக இருந்திருக்கோம். அதே போன்று ஆர்எஸ் மங்கலம் தாலுகாவில் சுமார் 47,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்களில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆகையால் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 116 பெரிய கண்மாய்கள் மூலம் இப்பகுதியில் முப்போகம் விவசாயம் செழிக்க வைகை ஆற்றின் உபரி நீரை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் மிளகாய் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விளைந்த மிளகாய்களை சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்யும் போது உரிய விலை கிடைக்காததால் பெருமளவில் சிரமம் அடைவதாகவும் இதனை சரி செய்ய அரசு நேரடி கொள்முதல் நிலையம் அமைத்து அதிக அளவில் விளையும் மிளகாய்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்பது பகுதி மிளகாய் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இப்பகுதி கல்லூரி மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்லும் போது நெடுந்தூர பயணம் மேற்கொள்வதாலும் பெண் குழந்தைகளை நெடுந்தூரம் அனுப்ப பெற்றோர்கள் அச்சப்படுவதாலும் இப்பகுதியில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் தொழிற்கல்லூரி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மிளகாயை நேரடி கொள்முதல் விற்பனைக்கு உரிய விலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே உள்ள மிளகாய் விவசாயிகள் மிகுந்த பயன்பெறுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள மாணவர்களுடைய நீண்டகால கோரிக்கை என்னென்னா, நம்ம ஏரியாவில் ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லை அப்படிங்கிறது தான். இங்கே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. மாணவர்கள் வந்து தனிப்பட்ட ஒரு தனியார் கல்லூரிகளுக்கு சென்று பயண செலவுலேருந்து கல்லூரி கட்டணம் வரைக்கும் செலுத்தி பல மாணவர்கள் வந்து கல்வி கற்றலை இடைநிறுத்தம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மாணவிகளும் வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்கே உள்ள பெற்றோர்கள் தயக்கப்படுறாங்க. அப்போ இந்த பகுதியோடைய மாணவர்களுடைய அதிகமான கோரிக்கை என்னென்னா, ஆர்எஸ் மங்கலத்திலே ஒரு அரசு கலைக்கல்லூரியோ அல்லது தொழிற்கல்வி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியோ அமைச்சு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் மிகுந்த யூஸ் ஆகும். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்தாலும் நெடுஞ்சாலையில் குடிநீர் செல்லும் வழித்தடங்களில் ஒரு சில கிராம மக்கள் மட்டுமே பயன்பெற்று வருவதாகவும், திருவாடானை பகுதியில் உள்ள சில கிராமங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் இன்றளவும் தண்ணீர் பஞ்சம் தீராமல் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவல நிலை நீடித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அனைத்து பகுதியிலும் காவிரி கூட்டு குடிநீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆர் எஸ் மங்கலம் பேரூராட்சியில் முறையான கழிவுநீர் கால்வாய்கள் இல்லாததால்
மழைக்காலங்களில் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாகவும் இதனை சரி செய்ய பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பொதுவாக வந்து எங்கள் பேரூராட்சிக்கு தேவைன்னா மழைக்காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் வந்து இந்த சாக்கடை நீர் போன்ற வெளியேற வழி இல்லை. இதற்கு வந்து பாதாள சாக்கடை திட்டம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி கொசு உற்பத்தியாகி மலேரியா டெங்கு போன்ற வியாதிகள் பரவுது. அதுபோல் வந்து ராஜசிங்கமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தணும். பொதுவாக வந்து விபத்து போன்ற ஏற்பட்டால் நாங்கள் வந்து நேர 35 கிலோமீட்டர் உள்ள ராமநாதபுரம் தலைமை மருத்துவமனைக்கு தான் செல்லணும். இடையில் சில உயிர் இழப்பு ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கு எங்களுடைய ராஜசிங்கமங்கலம் அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக அறுவை சிகிச்சை அரங்கக்கூடிய மருத்துவமனையாக வருகின்ற 2021 சட்டமன்ற எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நிறைவேற்றணும்னு தெரியப்படுத்திக்கொள்ள. ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி கொடுத்து அவசர கால சிகிச்சை அளிக்கும் வகையிலும் உடற்கூராய்வு செய்யும் வகையிலும் தரத்தினை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பருவமழை காலங்களில் ஏற்படும் புயல்களால் கடலோர மீனவர்களின் அனைத்து விதமான படகுகளும் சேதமடைவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனை சரி செய்ய கோட்டாறு, விருசுளி ஆறு, மணிமுத்தாறு ஆகிய ஆற்று நீர் கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் உள்ள மணல் திட்டுகளை அப்புறப்படுத்தி மீனவர்களின் படகுகள் சேதமடையாத வகையிலும் மீண்டும் மணல் திட்டுகள் உருவாகாத வகையிலும் தூண்டில் வளைவு அமைத்து கொடுத்து தங்கள் படகுகளை நிறுத்தி பாதுகாத்திட வழிவகை செய்து தர வேண்டும். மேலும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு அளிக்கப்படும் நிவாரணத் தொகை 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். அரசு வந்து இந்த கடற்கரையோர கிராமங்கள் முழுக்க ஒவ்வொரு பகுதியில் வந்து கடற்கரை அந்த கடற்கரையோரங்களில் வந்து உபரி நீர் வந்து மழைக்காலங்களில் இருந்து கலக்குது. அந்த உபரி நீர் கலக்கக்கூடிய அந்த ஆற்று முகத்துவாரங்களில் உள்ள மணல் திட்டுகளை அகற்றி அந்த மணல் திட்டுகளை அகற்றி ஒரு தூண்டில் வளைவு மாதிரி அமைத்து கொடுத்தால் வந்து இந்த மக்கள் வந்து பயன்படுவதற்கு ஏதுவானதாக இருக்கும். அடுத்து திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் நிலவரங்களையும் அந்த தொகுதியில் இதுவரை அதிகளவில் வெற்றிகளை பெற்றுள்ள கட்சியின் நிலவரங்களையும் பார்க்கலாம். திருவாடானை தொகுதியில் 141,963 பெண் வாக்காளர்களும் 142,432 ஆண் வாக்காளர்களும் 22 பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 284,417 வாக்காளர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து தங்கள் தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2016 வரை 15 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. இந்த தேர்தல்களில் திமுக 2 முறையும், அதிமுக 1 முறையும், சுதந்திரா கட்சி 2 முறையும், சுயேட்சை 2 முறையும், காங்கிரஸ் கட்சி 5 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 2 முறையும், அதிமுக கூட்டணியில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் கடந்த 1952 நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் செல்லதுரை தன்னை எதிர்த்து போட்டியிட்டவர்களை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தார். அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் தங்களது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்து வருகிறது. இதன் காரணமாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கமே அதிக அளவில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2016 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு அக்கட்சி ஒதுக்கீடு செய்தது. இந்த தொகுதியில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் வேட்பாளர் கருணாஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திவாகரனை 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சட்டமன்றத்துக்கு சென்றார். திருவாடானை தொகுதியை பொறுத்தவரை குறைகளே அதிக அளவில் இருந்து வருவதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்களின் மனதை வென்று திருவாடானை தொகுதியின் அடுத்த எம்எல்ஏவாக முடிசூடப் போவது யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 1 ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சியை பிடித்தவர்களும் உண்டு, தவறவிட்டவர்களும் உண்டு. இதனை உணர்ந்து அனைவரும் வாக்களியுங்கள். இத்துடன் திருவாடானை தொகுதி நிறைவு பெற்றது.